Hello students, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது day 30 ஓட vocabulary. Okay, so நம்ம இன்னைக்கு 5 வார்த்தையை பார்க்கலாம். Okay, so இன்னைக்கு பார்க்க போற 5 வார்த்தை என்னன்னா dwindling, diversity, aggravate, complexity and obstacle. Okay, so first word for the day is dwindling. So dwindling அப்படினா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம குறைக்கிறது அப்படினு சொல்லலாம், இல்ல diminish ஆகும், இல்லட்டி reduce பண்றது, இது எல்லாமே நம்ம வந்து dwindling தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இங்க என்ன வந்து டெஃபினிஷன் கொடுத்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Gradually becoming smaller in size or amount or fewer in number. சோ ஏதோ ஒரு விஷயம் அதிகமா இருக்கு, அந்த அதிகத்துல இருந்து என்ன ஆகுது, கம்மி ஆயிட்டே வரது தான் dwindling ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து gradually diminishing in size, amount or strength. சோ இது வெறும் amount or sizeல மட்டும் சொல்லல, even in strength எல்லாமே அவங்க compare பண்றாங்க. To become steadily less, so ஏதோ ஒரு large amountல இருந்து கம்மி ஆவறது it's dwindling அப்படி நம்ம சொல்லுவோம். சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She is one of a dwindling number of people who was alive in 1918. so அவங்க வந்து 1918ல பாக்கும்போது she is a dwindling number of people who are alive in 1918. So 1918ல இருக்கிற people-ஐ refer பண்றாங்க. எவ்வளோ less in size, less in number. So dwindling-க்கு நீங்க இன்னொரு வார்த்தை என்னன்னு போட்டுக்கலாம், less in number னு கூட நம்ம சொல்லிக்கலாம். We are dealing with dwindling resources and aging building. Okay, so அப்போ அவங்க யூஸ் பண்ற resource எப்படி இருந்திருக்கு, it is less or it is என்ன சொல்றது, ரிசோர்ஸ் வந்து இப்போ உங்களால் கவுண்ட் பண்ண முடியுதுன்னா வந்து ஃபியூவர் இன் நம்பர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த சேவிங்ஸ் dwindles to nothing. ஸோ அவங்களோட சேமிப்பு எப்படி இருக்குன்னா இட் இஸ் கோயிங் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அ dwindling பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் வந்து குறையறதுக்கு சொல்றாங்க. யூஸ் பண்ற எக்ஸாம்பிள்ஸ் எப்பவுமே வந்து சிம்பிளா இருந்தாதான் வேர்ட் வந்து ஞாபகத்துல நிக்கும். ஓகேயா, அப்புறமா நீங்க அதை வந்து ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாம்பிள்ல போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ சினினம் இஸ் ஃபெட்டிக்ட். ஃபெட்டிக்னா சோர்வா இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ சாகிங் இஸ் ஒரு விஷயம் வந்து சிங்க் ஆகுது, இல்லாட்டி வந்து இட் இஸ் கோயிங் டவுன், அதாவது பல்ஜிங் டவுன் சொல்லலாம், இல்லை லேக்கிங் இன் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லும் பொழுது நம்ம சாகிங் சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ஆன்டனம் பார்த்தீங்கன்னா எனர்ஜைஸ்ட். எனர்ஜைஸ்ட் இஸ் வாட், lacking in strength ன்றது இது வரும்பொழுது energized னா நமக்கு இன்னும் strength கிடைக்குதுன்னு சொல்றத energized ன்னு சொல்லலாம். ஓகே, next word is diversity. diversity ன்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து unity in diversity ஞாபகம் வந்துரும். ஓகே, சோ diversity னா என்னது, பிரித்து விடு, இல்லை மாறுபாடு, இல்லை வேற்றுமை பண்ணுறது, இல்லாட்டி அந்த மாதிரி வந்து திசை திருப்பு, இந்த மாதிரி நிறைய தமிழ் மீனிங் வந்துட்டு இருக்குது. பட் இந்த வேர்டை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நான் 4 விஷயம் சொல்லுவேன். ஒன்று என்னென்னா the fact. ஓகே, ஸோ என்ன ஃபேக்ட் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது சொல்லுவோம்ல, அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் or a range. okay, வேறுபட்ட எல்லைன்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச்னா the state. ஸோ ஒருத்தவங்க இருக்கிற நிலையை சொல்லுவோம், இல்லாட்டி the practice. ஸோ இந்த 4 விஷயம் ரெஃபர் பண்ணி வர்றது அந்த டைவர்சிட்டின்னு இருக்கு, ஆனால் 4 விஷயத்துல எப்படி நம்ம அதை பார்க்குறோன்னு பார்க்கலாம். The fact that there are many different ideas or opinions about something. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஐடியாஸும் வேரி ஆகும். ஸோ அதில் இருக்க டைவர்சிட்டி. The range of many people or things that are very different from each other. ஸோ ஒருத்தவங்களோட ரேஞ்சை பற்றி பேசும்பொழுது அவங்க ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க, நம்ம ஒரு ரேஞ்சில் இருப்போம்ல. ஸோ வேறுபட்ட நிலையில் இருக்கிறத கூட நம்ம சொல்லலாம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் டைவர்ஸ் ஆர் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களோட ஸ்டேட்டு, இல்லை the practice or quality of including or involving people from a range of different social and ethnic backgrounds and of different genders, sexual orientations, இந்த மாதிரி வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸையும் சொல்றாங்க. ஸோ டைவர்சிட்டின்னு ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம், மாறுபாடுன்னு தெரிஞ்சிருச்சு, அது எப்படியெல்லாம் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Does television adequately reflect the ethnic and cultural diversity of the country அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டைவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மாறுபட்ட நிலை, இல்லைன்னா the fact of the country, cultural state of the country எப்படி இருந்திருக்கு, adequate-ஆ வந்து reflects the ethnic and cultural state of the country அப்படின்னு சொல்றாங்க. So இங்கே வந்து biological diversity of the rainforest. So இங்கே வந்து biological range of the rainforest இல்லாதோடைய state இப்படி இருந்திருக்கு. ஒருத்தவங்களோட ஸ்டேட்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளால பார்க்க முடியாது, அது இந்த நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சொல்லலாம். இங்கே வந்து இந்த biological diversity of the rainforest பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ அதுல எப்படி மாறுபட்ட நிலையில இருக்கு. A great wide rich diversity of opinion. ஸோ இங்கே வந்து அந்த ஃபேக்டை பத்தி நம்ம சொல்லும் பொழுது ஒப்பீனியன்ஸ்ல இருக்கிற ஒரு டைவர்சிட்டியை சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஹெட்ரோஜெனிட்டி, அடுத்தது வந்து டிஸ்டிங்டிவ்னஸ். ஓகே, இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் கேரக்டர் அண்ட் கண்டென்ட்ஸில் இருக்கிறது வந்து ஹெட்ரோஜெனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சிலருடைய ட்ரேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் போது டிஸ்டிங்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த ஆண்டனம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல்னஸ். ஸோ சிமிலராக இருக்கிறத சொல்றதுக்கு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அக்ரவேட். ஸோ அக்ரவேட் அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அதிகபட்சமா வந்து ஸ்பாயில் ஆகுற மாதிரி சொல்லலாம். பட் சம்திங் இஸ் அக்ரவேட்டிங், இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மோசமாக்கும், சீர்கேடு செய், இல்லைன்னா வந்து தொந்தரவு, இது எல்லாமே நெகட்டிவா அக்ரவேட் ஆகிற ஒரு விஷயத்த குறிக்குது. ஓகேயா, சரி. ஸோ இங்கே வந்து டெஃபினேஷன் பார்க்கலாம். டு மேக் அ பேட் சிச்சுவேஷன் வேர்ஸ், இல்லைன்னா வந்து டிசீஸ் வந்து வேர்ஸ் ஆகிறதையும் அவங்க சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு பேட் விஷயத்த சொல்றாங்க. டு மேக் அன் இல்னஸ் ஆர் அ பேட் ஆர் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் வேர்ஸ். ஸோ அன்பிளசன்ட் இஸ் டிஸ்அக்ரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது இன்னும் வேர்ஸ்ட் ஆக்குறத சொல்றாங்க. ஆல்ரெடி மோசமாக தான் இருக்கு, இன்னும் வர்ஸ்டா போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. மேக் அ ப்ராப்ளம், இன்ஜுரி ஆர் அஃபென்ஸ் வேர்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம், இன்ஜுரி ஆர் அஃபென்ஸை வந்து வேர்ஸ் ஆர் மோர் சீரியஸ். ஸோ ஆல்ரெடி நிலையே மோசமா இருக்கு, மோசன்ற நிலைக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகுறது என்னது வேர்ஸ்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அக்ரவேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நார்மல் எக்ஸ்பிளனேஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட்டெம்ப்ட்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் பார்க்கிங் இன் த சிட்டி சென்டர் ஹவ் ஃபர்தர் அக்ரவேட்டட் த ப்ராப்ளம் ஆஃப் டிராஃபிக் கன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து கன்ஜஸ்ட் ஆயிருக்கு. என்ன கன்ஜஸ்ட் ஆயிருக்கு? டிராஃபிக்ல. ஸோ என்ன அக்ரவேட் ஆயிருக்கு? சிட்டி ஹேவ் ஃபர்தர் அக்ரவேட்டட் த ப்ராப்ளம். என்ன? டிராஃபிக் ப்ராப்ளம் பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொல்யூஷன் கேன் அக்ரவேட் ஆஸ்துமா. ஸோ பொல்யூஷனால என்ன ஆகுது? ஆஸ்துமா வந்துட்டு அக்ரவேட் ஆகுது. மிலிட்ரி இன்டர்வென்ஷன் வில் ஒன்லி அக்ரவேட் த கான்ஃப்ளிக்ட் ஈவன் ஃபர்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் இஸ் வாட், அதுவுமே வந்து ஒரு கிளாஷ் இன் த கான்வர்சேஷன்ஸ். ஓகே, இட் இஸ் ஆல்சோ டிஸ்அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சினினம் இஸ் எக்ஸாஸ்பரேட். ஸோ இங்கே வந்து நான் அனாய் ஆர் எக்ஸாஸ்பரேட்னு போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னால என்ன அர்த்தம்? இரிட்டேட் பண்றதை தான் அனாய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் வந்து அதே மீனிங் தான் சொல்லுது. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆர் இந்த மாதிரி வந்து இரிட்டேட் பண்றது. ஓகே, கால் அப்படின்னு சொன்னா வந்து போல்டா இருக்கிறது, இல்லை துடுப்பா இருக்கிற கேரக்டர்ஸை சொல்லுவாங்கல்ல, அவங்கள தான் வந்து எப்படி சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆன்டனம் என்னது? எலிவேட். எலிவேட் இஸ் ரெடியூஸ் சம்திங். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் காம்ப்ளெக்சிட்டி. காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னா சிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டியில நம்ம ஆல்ரெடி ஒரு வேர்ட் பார்த்தோம். என்ன வேர்ட் பார்த்தோம்? அதாவது வந்து ஒரு கோலம் வந்து காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வந்து சொன்னேன். அதாவது அந்த வேர்ட் என்னன்னு சொன்னேன், உங்களால ரீகால் பண்ண முடியுதா பாருங்க. இன்ட்ரிகேட் அப்படின்னு ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு சினினமாக நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வாசிச்சுக்கலாம். த ஸ்டேட் ஆஃப் ஹேவிங் மெனி பார்ட்ஸ் அண்ட் பீங் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஃபைண்ட் அண்ட் ஆன்சர் டு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதில் என்ன இருக்கு? ஹேவிங் மெனி பார்ட்ஸ், நிறைய இருக்கு, அண்ட் பீங் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஃபைண்ட் அண்ட் ஆன்சர். ஸோ நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப சிக்கலா இருக்கு, ஒரு காம்ப்ளிகேட்டட் சம் ஆர் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கிற ஏதாச்சும் ஒரு கதை நீங்க கேட்கும் பொழுது நீங்க சொல்றது எனக்கு புரியல, நிறைய காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நீங்க சொல்றது என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூட நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஸ்டேட் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் பீங் இன்ட்ரிகேட். ஸோ இந்த வேர்டை தான் நம்ம பார்த்தோம். இன்ட்ரிகேட் ஆர் காம்ப்ளிகேட்டட், இல்ல ஃபேக்டர் இன்வால்வ் இன் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆர் சிச்சுவேஷன். ஸோ நான் நிறைய டெஃபினேஷன் சம்டைம்ஸ் கொண்டு வரேன், ஏன்னா அந்த வேர்டு வந்து நம்ம பார்த்ததே இருக்குன்னா நான் அதிகமே வந்துட்டு இங்க கொண்டு வந்து சொன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும்ன்றதுக்காக தான் அந்த டெஃபினேஷன்ஸையும் கொண்டு வருவேன். ஓகே, சரி. நம்ம இப்போ வந்து And the chikkalgal அப்படின்றத இங்க எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். There are a lot of complexities surrounding the issue. So ஒரு இஷ்யூவை சுத்தி வந்து ஃபுல்லா நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. An issue of great complexity, the complexities of family life. So அங்க இருக்கிற சிக்கல்கள், the complexity of a murder trail, அடுத்து complexity of the contract. So இது எல்லாமே வந்து என்ன பத்தி பேசியிருக்கு? Intricate or சிக்கல்கள் பத்தி பேசிருக்கு. Okay, so இங்க வந்து இருக்கிற synonym வந்து என்ன சொல்றாங்கன்னா convolution. So what do you mean by that? னா எக்ஸாக்ட்டா அதோட synonym is complicated. So ஒரு விஷயம் வந்து சிக்கலா இருக்கிறத இன்னொரு வகையா நம்ம இந்த வேர்ட் யூஸ் பண்றோம். Entanglementம் அதே மாதிரி தான், அதுக்கு தனியா ஒரு இதுன்னு கிடையாது. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுமே இதோட சினினிம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காம்ப்ளெக்ஸாக இருக்கு அப்படின்னும் போது ஸோ ஆன்டனிம் இஸ் சிம்பிளிசிட்டி. ஸோ ஈஸியாக சிம்பிளாக இருக்க ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அப்டக்கிள். ஸோ அப்டக்கிள்ஸ் வந்து நம்ம நிறைய லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி வந்து நிறைய பேர் கொடுக்குற சிச்சுவேஷன்ஸ் நம்ம அண்டர்கோ பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம எபிலிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வரும். அதாவது இந்த வேர்டும் நம்ம பார்த்துருப்போம், ஹிண்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆப்ஸ்டக்கிளோட ஒரு சினினம் தான் அது. ஸோ நமக்கு ஒரு தடை வருது. ஓகேயா, ஸோ நீங்க சினினம்ஸ்லாம் எழுதும் போது கூட அந்த ஹிண்டர் பக்கத்துல அப்டக்கிளும் நீங்க எழுதிக்கோங்க. ஏன்னா வந்து தனியா இந்த மாதிரி நம்ம நிறைய வார்த்தை பார்ப்போம், அது எல்லாமே கடைசியில வந்து ஏதோட ஒரு சினினமா தான் இருக்கும். அதை வேற விதமா ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் வந்து இதுல இருக்கே. ஓகேயா, ஸோ நீங்க போடும்போது ஹிண்டர் அப்படின்ற வேர்ட் பக்கத்துல நீங்க அப்டக்கிளும் எழுதிக்கோங்க. சரி, இங்க இருக்கிற டெஃபினிஷன் என்னன்னா சம்திங் தட் பிளாக்ஸ் யூ ஸோ தட் மூமெண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஆர் ஆக்ஷன் இஸ் ப்ரிவென்டட் ஆர் மேட் மோர் டிஃபிகல்ட். ஸோ ஒரு விஷயம் வந்து பிளாக் பண்ணுது, பிளாக்ஸ் யூ ஸோ தேட் அந்த மூமெண்ட்டோ இல்லை நீங்கள் கெட்டிங் ஃபார்வர்ட் இல்லை ஆக்ஷனை வந்து பண்ணுறதுக்கோ வந்து இஸ் ப்ரிவென்டட் ஆர் மேட் மோர் டிஃபிகல்ட் ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அ திங் தட் பிளாக்ஸ் ஒன்ஸ் வே ஆர் ப்ரிவென்ஸ் ஆர் ஹிண்டர்ஸ் ப்ராக்ரெஸ். ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, சம்திங் தட் இம்பீட்ஸ் ப்ராக்ரெஸ் ஆர் தடை பண்ணதுல இம்பீட்ஸ் ப்ராக்ரெஸ் ஆர் அச்சீவ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ற நிறைய அப்டக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகே, இதை கூட நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். தி பிக்கெஸ்ட் அப்டக்கிள் இன் ஆர் வே வாஸ் அ ட்ரீ ட்ரங்க் இன் த ரோட். ஸோ அதுதான் எங்களுக்கு பெரிய தடையாயிடுச்சு, ஒரு ட்ரீ ட்ரங்க் வந்து அங்க இருந்திருக்கு. The major obstacle to achieve that goal is money. So காசு தான் எனக்கு ஒரு பெரிய அப்டக்கிளா இருந்திருக்கு. Mosquitoes were a great obstacle to the building of the Panama Canal. So இந்த கேனல் பில்ட் பண்றதுக்கு வந்து அங்க நிறைய மஸ்கிட்டோஸ் இருந்திருக்கு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய அப்டக்கிளா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ synonym is obstruction or hardship. So obstructionனா என்னது? ஒரு தடையை தான் சொல்லுவாங்க. ஹார்ட்ஷிப்னா நம்மளுக்கு இருக்க ட்ரபிள். ஸோ நம்ம கஷ்டத்துல வந்து ஹார்ட்ஷிப்ஸ்லாம் நான் நிறைய பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சொல்லலாம். இப்போ ஆன்டனிம் என்ன இருக்கு? ஈஸ் ஆர் எய்ட். ஸோ ஒரு சப்போர்ட்டோ ஒரு அசிஸ்டன்ஸோ கொடுக்கறத வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? Okay, so iniki vandu we have done with more 5 more words. So I'll meet you guys in the next session with other 5 words. Thank you.